श्रीमान वेंकटनाथ कविता की केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधर्ता सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे अस्मद्गुरुसमारंभां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरंपरां प्रपत्येतं गिरिंप्रायः श्रीनिवासानुकंपया इक्षुसारश्रवन्त्येव यन्मूर्त्या सर्करायितम् ஸ்ரீஹஸ்பதியான பகவான் திருவேங்கடமுடையானுடைய தேயை பத்தி பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதுல முதல் 10 ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பெருமாள் பெருமாள் கூட இருக்கிறவா எல்லாரையும் சேவிச்சுட்டே வந்துட்டு இருக்கே. முதல் முதல்ல அந்த திருமலைக்கே பிரபத்தி அப்படின்னு பிரபத்தியேதம் கிரிம்பிராயகா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் நமக்கு கிடைச்சது அவருடைய அனுகிரகம், அவருடைய தயையே காரணம்னு ஆச்சாரியர்களை வந்தனம் பண்ணி, அதுக்கப்புறம் ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் ரிஷிகள், அப்புறம் விக்ஷசேனர்கள், அதுக்கப்புறம் தாயார் 3 பேர் ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி, அதுக்கப்புறம் பகவானே அவர் சுயமா வந்ததுக்கு காரணமே தயை அப்படின்னு திருவேங்கடமுடையானுடைய அர்ச்சாவதாரத்தையே சேவிச்சுண்டு, அப்புறம் 10வது ஸ்லோகம் போன வாரம் கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்தோம். அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்கத்ருவர்கயோஹோ அஞ்சனாத்ரீஸ்வரதயா அபிஷ்டௌமி நிரஞ்சனாம் அப்படின்னு, அபிஷ்டௌமின்னா இங்க ஸ்தோத்திரம் பண்றேர் அப்படின்னு, யார் அப்படின்னா நிரஞ்சனாம் தோஷமில்லாத அந்த பகவானுடைய தயை அப்படின்னு தயைக்கு இந்த இடத்துல ஸ்தோத்திரம் மங்களாசாசனம் பண்றேர். இந்த தயினால நமக்கு என்னன்னா அகிஞ்சன நிதிம் சூதிம், அகிஞ்சனன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு, இன்னொன்னு அர்த்தமா பார்த்தா பகவான் நம்ம சேவிக்க முடியும், பகவான் அடைய முடியும்னா பக்தியோகம் ஞானயோகங்கள்லாம் பண்ணணும், அதெல்லாம் தெரியாதவன், அதெல்லாம் பண்ண முடியல, சக்தியும் கிடையாது, அது பண்ணக்கூடிய ஞானமும் கிடையாது. பக்தியோகம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது, அதுக்கான ஞானமும் தெரியாது, சொல்லி தந்தாலும் நமக்கு ஒருவேளை அது தெரிஞ்சாலும் அது பண்ணக்கூடிய சக்தியும் கிடையாது. அப்படி அகிஞ்சனனா இருக்கிற நமக்கு ஒரு நிதியாக திருவேங்கடமுடையான் இருக்கான் அப்படின்னு, அகிஞ்சன நிதிம் சூதிம், அப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழைக்கு திடீர்னு 1 கோடி ரூபாய் அப்படி கிடைச்சா எப்படி இருக்குமோ, எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, அப்படி நம்மளால எந்த கர்மாவும் பண்ண முடியாம இருக்கும் பொழுது பகவான் அடைய ஒரு அப்பேற்பட்ட நிதி கிடைச்சது, அந்த நிதியால என்ன லாபம் அப்படின்னா அபவர்க திருவர்கயோகோ அப்படின்னு, அந்த பகவான்னாலே திருவேங்கடமுடையான் அந்த நிதியாலே நம்ம எதை வேணா வாங்கிடலாம் அப்படிங்கிறார். ஒண்ணு அபவர்க்கம், ஒண்ணு திருவர்க்கம் அப்படின்னு. திருவர்க்கம் அப்படின்னா என்னன்னா தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னு சொல்லுவா. தர்மம் அப்படின்னா சில பேருக்கு தர்மத்து மேலேயே ஆசைகள், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பகவான் ராமர் வந்து தர்மமே முக்கியம் அப்படின்னு இருந்தார், ராஜ்யம் கூட வேணாம் பிதிருவாக்கிய பரிபாலனம் தான் முக்கியம் அப்படின்னு காட்டுக்கு போனார் இல்லையா, அவர் தர்மமே முக்கியம்னு இருந்தார். சில பேர் என்ன சொல்லுவா, தர்மம் தர்மம்னு இருந்தா போருமா, துட்டு சம்பாதிக்க வேணாமா, அதுதான் அர்த்தம், அர்த்தத்தை தேடி போறவா, துட்டு தான் பிரதானம்னு. ஆனா அதுலயுமே எல்லாருமே துட்டு தான் பிரதானம்னு சொல்றா, எல்லாருமே கெட்டவான்னு நம்ம சொல்லிட முடியாது. சில பேர் துட்டு சம்பாதிச்சு நல்ல தர்மமும் பண்ணுவான், நல்லது பண்ணணும்னு பார்ப்பான், அதுக்காக துட்டு சம்பாதிக்கணும் இல்லையா, இந்த காலத்துல துட்டே இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு அன்னதானம் பண்ணணும்னாலும் ஒரு 10 பேருக்கு துட்டு இல்லாம பண்ண முடியுமா, அரிசியோட விலைக்கு? அது அது நல்ல விஷயத்துக்காக பிரயோஜனப்படுற அந்த அர்த்தம், அது சத்விஷயம், அது நல்லதுதான். அப்புறம் காமம் அப்படின்னா ஆசைகள், ஆசைகள் ரொம்ப முக்கியம். ஆசையே இல்லாத இப்ப வந்து தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் பெருமாளுக்கு அந்த தர்மத்து மேல ஆசை இருக்கிறதுனால தானே அவர் தர்மத்தை பண்றாரு. அப்ப காமம் ரொம்ப முக்கியமா இருக்கு. திருமங்கையாழ்வார் சொல்றது என்னன்னா காமம் ரொம்ப முக்கியம், மோட்சமே போகணும்னா கூட மோட்சத்துக்கு ஆசைப்பட வேணாமா, எதுக்காக மோட்சம் போகணும் அப்படின்னு நமக்கு தெரிய வேணாமா, அதை பத்தி தெரியாம அது ஆசைப்படாம ஒண்ணு கிடைக்கும்னா, ஒரு உத்தியோகமே ஒருத்தர் சும்மா இருக்கான், அவனை கூட்டு உத்தியோகம் குடிச்சா அந்த உத்தியோகத்தை அவன் சரியா பண்ணுவானா, அவனுக்கு அந்த திறமை இருக்கு ஆனா அந்த ஆசை இல்லை, ஆசை இல்லை திறமை இருந்து என்ன பண்ணுவான், அவன் சோம்பேறித்தனமா உள்ள உட்காந்து எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா திறமை இல்லாத ஆசை இருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஆசையினாலே அவன் கத்துண்டு திறமையை வரவழைச்சுப்பான். அப்ப காமம் ரொம்ப முக்கியமா இருக்கு. துட்டு சம்பாதிக்கணும்னா கூட சுப்பா ஆத்துல இருக்கவனா அப்பா வந்து என்னடா எதுவுமே பண்ணாம இருக்கே உத்தியோகத்துக்கு போ துட்டு சம்பாதின்னு நினைச்சா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப ஆசை ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுலயுமே ஆசை எப்பேற்பட்ட ஆசை வேணும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றதுன்னா காமம் கண்ணனுக்கே பகவத் விஷயமான ஆசையே அப்பேற்பட்ட காமம் இருக்கணும், அதுக்குன்னு
வேற எதுலயோ ஆசையை வைக்க கூடாது அப்படின்னு பகவத் விஷயமான ஆசை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற. அப்போ தர்மம் அர்த்தம் காமம் எதை வேணும்னாலும் கொடுக்கக்கூடியவன் திருவேங்கடமுடையான் அப்படின்னு திருவர்கயோகோ அப்படின்ற. அடுத்தது அபவர்க்கம் அப்படிங்கிற மோக்ஷம். இந்த மோக்ஷம் இது மூணுத்துல சேர்த்தி கிடையாது. தர்மம் அர்த்தம் காமம் இதுல ஆசை இருக்கிற வரைக்கும் நமக்கு மோக்ஷம் கிடைக்காது. அதனாலதான் பெரியவா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அபவர்க்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அபவர்க்கம்னா இந்த மூணு வர்க்கத்துல இல்லாத ஒன்று அப்படின்னு, இது மூணுத்தோட சேர்த்துக்கல. அப்ப சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கணும், தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதல்ல திருவர்க்கம் சொல்லி அப்புறம்தானே அபவர்க்கம் சொல்லணும். ஆனா சுவாமி தேசிக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, முதல்ல அபவர்க்கத்தை சொல்லிட்டு அப்புறம் திருவர்க்கம்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, திருவேங்கடமுடையான் அவதாரம் எதுக்கு எடுத்தேர்னா இந்த திருவர்க்கத்தை நமக்கு கொடுக்கணும்னு இல்லையா, மோக்ஷத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய அவதாரமே. அதனாலதான சர்வதர்மான் பரித்தீச்சன்னு தன்னுடைய திருவடிகளை காட்டிண்டே நமக்கு வந்து வரதஹஸ்தத்தோட நமக்கு சேவை சாதிக்கிறதுனா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு அவருடைய ஆசை. அதனால முதல்ல அபவர்க்கம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவர்கிட்ட போய் வந்து எனக்கு துட்டு வேணும், வீடு கட்டிக்கணும், ஏதோ ஒன்று ஆனும் அப்படின்னு இந்த திருவர்க்கத்தையே கேட்டுட்டு இருக்கோமா. ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா, சரி என்ன பண்றது, அவன் அதுதானே ஆசைப்படுறான்னு அவருக்கு தேவையான எல்லா ஆசைகளும் நிறைவேற்றி வைக்கிறார். ஆனா யார் மோட்சம் கேட்பா அப்படின்னு காத்துட்டு இருக்காராம் அவர். அதை யார் கேட்கிறாலோ அவளுக்கு அதை சந்தோஷமா கொடுக்கறதுனால, பகவான் சந்தோஷமா கொடுக்கறதுனாலே அபவர்க்கத்தை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் திருவர்க்கயோகோ அஞ்சனாத்ரீஸ்வரதயா. எப்பேற்பட்ட பகவான்னா அந்த அஞ்சனாத்ரி மலையிலே இருக்கும் பகவான். அஞ்சனாத்ரி அஞ்சனாதேவி அனுமார் ஆஞ்சநேயருடைய மாதா. அந்த அம்மா அங்க இருந்து தபஸ் பண்ணி அந்த தபஸினாலே பகவத் கிருபையினாலே வாயு பகவானே அவருக்கு புத்திரராக ஆஞ்சநேயராக அவதரித்தேர் அப்படின்னு. அந்த அம்மா எதுக்கு தபஸ் பண்ணான்னா, குழந்தை அப்படின்றது மட்டும் இல்ல, எப்பேற்பட்ட குழந்தை வேணும்னா நாளைக்கு இந்த பகவானுக்கே கைங்கரியம் பண்ற மாதிரி ஒரு குழந்தையை கொடுக்கணும் அப்படின்னு. பகவத் கைங்கரியத்துக்காகவே எப்படி அப்பேற்பட்ட அந்த மலை அங்க அந்த தபஸ் பண்ணதுனால அப்பேற்பட்ட அந்த அஞ்சனாத்ரி மலையில இருக்கிற அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான், அவர் திருவேங்கடமுடையான்னே சொல்லல, அவருடைய தயை, அந்த தயை நிறைஞ்சனான் தோஷம் இல்லாதது. எப்படி பகவான் தோஷம் இல்லாதவனோ, பகவான் அந்தர்யாமியாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். நமக்குள்ள மட்டும் இல்ல, ஈ எறும்பு பூச்சி எல்லாத்திலையும் பகவான் இருக்கார். ஆனா என்னன்னா அவன் தோஷம் இல்லாதவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்மளோட இருந்ததுனாலே நம்மளுடைய கர்மாக்கெல்லாம் அவனுக்கு ஒட்டாது, நம்ம பண்ற புண்ணிய பாபங்கள் அவனுக்கு ஒட்டாது, அவனுக்கு கர்மா கிடையாது. அதே மாதிரி நம்ம பண்ற தோஷங்கள் அவனுக்கு ஒட்டாது. அதனாலே அப்படி எப்படி பகவானோ அதே மாதிரி அவனுடைய தயையுமே அந்த தோஷம் இல்லாத ஒரு தயை. அப்பேற்பட்ட அந்த தயையே அக்கிஞ்சனன், நம்மளுக்கு ஒண்ணுமே எதுவுமே தெரியாத அந்த சக்தி ஞானம் இல்லாத நம்மளுக்கு ஒரு நிதி போலே பகவான் திருவேங்கடமலையில் அஞ்சனாதிரி மலையிலே இருந்து அப்பேற்பட்ட தயையோடே நமக்கு அனுகிரகம் பண்றேர் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அது புருஷார்த்தம், அவ வாழ்க்கு புருஷார்த்தம் அப்படின்னா என்னன்னா, எது எது அவளுக்கு பிடிச்சிருக்கோ அது அவ புருஷார்த்தம் அப்படின்னு எடுத்துப்பான். அடுத்தது அனுச்சர சக்கியாதி குணம் அக்ரே சரபோத விரச்சிதா லோகான் சுவாதீன விஷகிரீசாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமிதயாம் அப்படின்னு தயாதேவி என்ன சொல்றேன்னா, தயையே இப்ப வந்து பட்ட மகிஷி அப்படிங்கிறார். பகவானுடைய பட்ட மகிஷி, பகவானுக்கு இருக்கிற எல்லா குணங்களுமே ஒவ்வொரு தாயார் அப்படின்னு வைக்கும் பொழுது அதுல பட்ட மகிஷி அப்படின்னு மகாராணி யார் அப்படின்னா தயாதேவியா. அப்ப ஒரு ராஜா வரும்பொழுது எப்படி முன்ன பின்னாடி எல்லாரும் அவர் வருவா, முன்னாடி வந்து சில பேர் போவா, அவள்லாம் வந்து ராஜா வரார் அப்படின்னு ஜெயா விஜய் போவான்னு பெருமாள் எழுதும் பொழுது முன்னாடி அரையர்லாம் நம்ம ஸ்ரீரங்கத்துல போவோம் இல்லையா, எச்சரிக்கை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டே போவா, ஜெயா விஜய் பவா அப்படின்னு பெருமாளுக்கு இந்த இடத்துல இப்படி வரணும் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டே வருவா. அதே மாதிரி பெருமாள் பின்னாடியே நிறைய பேர் பெருமாளை ஃபாலோ பண்ணுவா. அதே மாதிரிதான் ஒரு சாதாரண ராஜான்னு எடுத்துட்டா கூட ராஜா பின்னாடி நிறைய பேர் வருவா, முன்னாடி அவளுடைய சேனாபதி சிப்பாய் அவள்லாம் போவா, எல்லாம் கரெக்டா இருக்கா, ராஜா வர பாதையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டே போவா. அப்படி ராஜாவுக்கு எவ்வளவு மரியாதை உண்டோ அதே போல அந்த ராணிக்கும் மரியாதை உண்டு. பட்ட மகிஷி, ராஜாவுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் அதுல பட்ட மகிஷி மகாராணி சபையில யார் கூடவே எப்பயுமே இருக்காளோ பட்ட மகிஷிக்கும் அதே போல மரியாதை உண்டு. இவரோ ராஜாதி ராஜன், இந்திரன். இந்திரன் சொல்லும்பொழுது என்னன்னா, இந்திரர்களுக்கெல்லாம் இந்திரன், நரேந்திரன் மிருகேந்திரன் அப்படின்னு பிரிச்சுக்கணும். தேவேந்திரன்னா தேவர்களுக்கு மட்டும்தான் இந்திரன், மிருகேந்திரன் அப்படின்றது மிருகங்களிலே இந்திரன் சிம்ஹம், நரேந்திரன் அப்படின்னா மனுஷாளுக்குள்ளே இருக்கிற ராஜா. அப்ப இந்திரன் அப்படின்னா இந்த இந்திராதிகளுக்கே இந்திரன் ஸ்ரீஹஸ்பதியான பகவான்,
அவர் எப்பேற்பட்டவர், இந்த உலகத்தில் இருக்க அனைத்தும் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவராத்தே, அவருடைய பட்ட மகிழ்ச்சியான தயாதேவிக்கு அவா வரான்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லும் பொழுது சொல்றேர், தயை அப்படின்ற சர்வகுணம், நான் சர்வகுணத்தை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். எப்பேற்பட்ட குணம் அப்படின்னா அனுச்சரசக்கியாதி குணம். தயாதேவி வரும்பொழுது பின்னாடி சில குணங்கள்லாம் வருவான். பகவானுக்கு நிறைய குணங்கள், அதுல தயாதேவி தான் பட்ட மகிஷி. பின்னாடி வர குணங்கள்ல சக்தி என்ற குணத்தை எடுத்துக்கிறேன். பின்னாடியே சக்தி அந்த முதலான குணங்கள்லாம் பின்னாடி வரலாம். ஏன்னா பகவானுக்கு சக்தி இருக்கு. அப்ப பிரம்மாஸ்திரமே ஒரு சாதாரண ஒரு புல் எடுத்து புல்லையே பிரம்மாஸ்திரமாக பிரயோகம் பண்ணார் காக்காசுரன் மேல. அப்போ அவருக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு. ஆனா தாயார் என்ன பண்றா, அப்பேற்பட்ட பிரம்மாசுரன் கூட ஒன்றும் பண்ணக்கூடாது, அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா அவனை விட்டுடும் க்ஷமிச்சிடும் அப்படின்னு சொன்னதுனால அந்த தயாதேவி என்ன பண்ணா, சக்தியவே அடக்கிடுறான். அப்ப சக்தி பின்னாடி வருது. சக்தி எதுக்கு பிரயோஜனப்படணும்னா, எல்லாரும் காப்பாத்த பிரயோஜனப்படணுமே தவிர எல்லாரையும் அழிக்கிறதுக்கு பிரயோஜனப்படக்கூடாது. அதனால அந்த சக்தி எல்லாம் தயை சொன்ன மாதிரி கேட்டுட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அப்ப அனுச்சர சக்கியாதிகள் அப்படின்னு சில சக்கியர்கள் பின்னாடி வராங்க. அக்ரேசரபோத விரச்சிதா லோகம், முன்னாடி சொன்ன குணங்கள், அப்பேற்பட்ட ஞானம் முதலான குணங்கள். பகவானுக்கே ஞானம், பகவானே ஞானமயந்தான். அப்பேற்பட்ட ஞானம் முன்னாடி வந்து என்ன சொல்றான்னா, இப்படி வாரும் இப்படி வாரும் தயாதேவி இப்படி வாரும் அப்படின்னு எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு சொல்லி கட்டியம்பாடி ஜெயா ஜி பவா அப்படின்னு சொல்லின்னு முன்னாடி போறாளாம். அப்படி மகாரஷ் பட்ட மகிஷி போலே தயாதேவி நடுவுல வரா அப்படின்னு சுவாதீன விஷகிரீசாம் அப்படின்னு பகவான சுவாதீனம் தன்னிடத்துல சுவாதீனப்படுத்திப்பாளாம். சில பேர் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மனைவி சொல்றது கேட்டுப்பா. அந்த மனைவி வந்து அப்படி சுவாதீனமா அந்த பர்த்தாவை அப்படி வச்சுட்டு இருக்கா, அது ஒரு நல்ல குணம் அப்படின்னே காவியத்துல எழுதுறவாள வந்து எப்பேற்பட்டவாள ராணியா போடணும் அப்படின்னு இருக்கு. காவியம்னு எழுதும் பொழுது ஒருத்தரை பத்தி இருப்பா இல்லையா, அந்த நாயகன் நாயகி அப்படின்னு எழுதும் பொழுது அவளுடைய சரித்திரங்கள் இருக்கும்பொழுது நாயகனுக்கு இந்தந்த லட்சணம் இருந்தாதான் அவளை வந்து அந்த நாயக்கனா போடுவான், நாயகிக்கு இந்தந்த லட்சணம் இருக்கணும் அப்படின்னு. அதுல நாயகிக்கு இது ஒரு லட்சணமா, சுவாதீன பத்திக்கா அப்படின்னு தன்னுடைய பர்த்தாவை தன்னுடைய சுவாதீனத்துல வச்சுப்பா, இவா சொல்றாபடி கேட்பா. அதுக்குன்னு இந்த காலத்துல இருக்க மாதிரி சொல்றதெல்லாம் கேட்கறதுன்னு கிடையாது. நல்ல விஷயத்துக்காக ஒரு ராஜாவே கூட என்ன பண்ணுவான்னா, சில இடத்துல தப்பான வழியில போயிடுவான், சில இடத்துல யாரோ பேச்சை கேட்டு தப்பு பண்ண ஆரம்பிப்பா, தெரியா தப்பு பண்ணவனுக்கு இல்லாமல் நல்லது பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்துருவா. அது அவன் மனசு மாறும் பொழுது தன்னுடைய சுவாதீனத்துல பக்கத்துல இருந்து இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவளாக இருக்கிற அப்பேற்பட்ட சுவாதீனம், அந்த மாதிரி சுவாதீனம் நல் விஷயத்துல தன்னுடைய பர்த்தாவை மனசை கொண்டு செல்ற அப்பேற்பட்டது ஒரு முக்கியமான லட்சணமாக இருக்கு. அது எல்லாருமே கொண்டாடுறான். நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, என்ன ஆம்படியா பேச்சே இவன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு, அப்படி கிடையாது. நல்ல விஷயத்த சொன்னா அது கேட்கறதுல தப்பு கிடையாது. அதனால சுவாதீன பதிகாவா தயாதேவி இருக்கலாம், தன்னுடைய பிரபுவான பகவானியே தன்னுடைய சுவாதீனத்துல வச்சுண்டு எல்லாருக்கும் கிருபை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிண்டே பக்கத்துல இருக்கிறதுனால பகவானும் எல்லாருக்கும் கிருபை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸ்வயம் பிரபுதாம், ஸ்வயமே பிரபு அப்படின்னா பகவான் எப்படி சர்வாந்தர்யாமியோ, தாயாரும் அந்தர்யாமி இல்லையா, அப்படி வந்து சுதந்திரமா இருக்கலாம். ஸ்வயம் பிரபு, பகவான் சொல்லிதான் கேட்கணும் இல்லை, தன்கிட்டே எல்லா சுவாதீனத்தையும் வச்சுண்டு எல்லா சாவியும் தன்கிட்டே இருக்கு, தானே பிரபு மாதிரி இருந்து பகவானுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். பிரமாணயாமிதயாம், அப்பேற்பட்ட இந்த தயாதேவிக்கு நான் கொண்டாடுறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க சொல்றேன். இதையே இன்னும் பெரியவா மகான்கள் எக்ஜா சுவாமி போன்றவர்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது அற்புதமா, பிரமாணம் அப்படின்னா வேதம், வேதம் பிரமாணம், வேத மாதா அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க தயா தேவி மாதிரி வேத மாதா, வேதம் வேதம் இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கு, தர்மா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனால வேதத்துக்கு பின்னாடி வர சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியவர்கள் எல்லாராலையும் வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல முடியாது, அதுக்கான சக்தி இருக்கணும். அப்படின்னா வேதார்த்தத்தை சொல்றதே ஒரு சக்தி. அப்ப வேதாத்தியானம் பண்றதுக்கு ஞானம் இருக்கணும், அதை வந்து நம்ம மனசுலயே இருக்கணும் இல்லையா. வேதம் வந்து மற்ற வித்தியைகள் மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் நம்ம படிச்சு உடனே உடனே புரிஞ்சுப்போம். வேதாத்தியானம் மட்டும் அப்படி கிடையாது, முதல்ல அத்தியனம் பண்ணி பூர்த்தியா அதுக்கப்புறம் தான் வேத பாஷ்யத்தை அதுக்குனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ போவா. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சம்ஸ்கிருத கிரந்தங்கள் இதெல்லாம் படிச்சு அதெல்லாம் புரிஞ்சு அதுக்கு அந்த இதுல வேதாத்தியானம் பூர்த்தியா பண்ணதுக்கு அப்புறம் தான் வேத பாஷ்யமே படிக்கிறதுக்கு போவோம். மற்ற வித்தியைகள்லாம் அப்படி இல்லை, முதலேயே நமக்கு எதுவுமே புரியலன்னா அதை நம்ம அப்படியே விட்டுருவோம், ஏன்னா அர்த்தம் இல்லாத எந்த ஒரு படிப்பும் இல்லை. ஆனா வேதத்துக்கு மட்டும் அப்படியே அது ஆப்போசிட்டா இருக்கு. அதனால இங்க சொல்லும் பொழுது முதல்ல
வேதத்தினுடைய ஞானம், அந்த வேதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பின்னாடி சக்தி, சக்தின்னு நீங்க சொல்லும் பொழுது வேதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு சக்தி. அப்ப வேத மாதாவான பட்ட மகிழ்ச்சி போலே இருக்கா அப்படின்றதையும் அதை ஒரு வியாக்கியானமாக நம்ம பெரியவா பண்றோம். அப்புறம் சுவாமி தேசிக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்றது இல்லையா? ஸ்தோத்திரம் அப்படின்னா இந்த காலத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, ஸ்தோத்திரம் நம்ம வந்து ஒருத்தனை ஒரு ராஜாவை பத்தி பேசுறோம் அப்படின்னா இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய அந்த கவித்துவத்தை வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாதவனை போய் நீதான்ப்பா உன்னாலதான் நான் பிறந்தேன், இந்த இந்த சகல ஜீவராசிகள் இருக்கிறதுக்கெல்லாமும் காரணம் நீதான்னு ஒரு ராஜா கிட்ட போய் சொன்னா அந்த ஸ்தோத்திரம் அவனுக்கு ஏற்றா மாதிரி இருக்கா, அது சொல்றதெல்லாம் சத்தியமாக இருக்கான்றது பாக்கணும். இது வந்து பிரமாணம். சுவாமி தேசிகன் சும்மா ஒரு கவித்துவத்தை சொல்றதுக்காக இந்த தயாசத்தகம் பண்ணல, பெருமாளுக்கு உள்ள குணத்தை சத்தியத்தை இந்த பிரமாணத்தை எடுத்து வேதம் அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள் அதுக்கப்புறம் ஆழ்வார்களுடைய மனோபாவங்கள் ஆச்சாரியர்களுடைய ஹிருதயம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் இந்த தயாஸ்தகம் பண்ணுறது. இதுல ஒண்ணு கூட தான் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவோ சொல்றதோ இல்ல ஸ்தோத்திர கலநயத்துக்காக எதுவும் சொல்றதோ கிடையாது. எல்லாமே பகவானுடைய குணங்கள் சொல்றது. இன்னும் சொல்ல போனா அவர் சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரு, பகவானுடைய தயை பூர்த்தியா என்னால சொல்ல முடியல அப்படிங்கிற அது நம்ம பார்ப்போம். 100 ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் நான் தயை பத்தி சொல்ல ஆரம்பிச்ச திருப்தி எனக்கு இருக்கு அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அந்த தயாதேவி, அந்த தயாதேவி பட்ட மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பின்னாடி சில குணங்கள் அதுல சக்தி போன்ற குணங்களும், முன்னாடி சில குணங்கள் அதுல ஞானம் போன்ற குணங்களும், எப்படி ஒரு ராணி ஆட்சிட்டு வருவாளோ அந்த மாதிரி மற்ற பகவானுக்கு இருக்க குணங்கள்லாம் இந்த தயாதேவிக்கு, பட்ட மகிழ்ச்சியா இருக்கிற தயாதேவிக்கு முன்னையும் புண்ணையும் இருக்கா அப்படின்னு உதாரணமாக தியானமும் சக்தியும் சொல்லி சுவாமி தேசிகன் இங்க தயையை பத்தி அற்புதமாக மங்களாசாசனம் பண்றாரு. அதே மாதிரி இங்க வந்து நம்ம பார்த்தா சீதாதேவி நம்ம பார்த்திருக்கோம். மான் வந்து ராமாயணத்துல பார்க்கும் பொழுது மாரீச்சன் வந்து மானாக வரான், அந்த தங்கமான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அப்பயே லக்ஷ்மணர் சொல்றாரு, இல்ல இல்ல இந்த வந்து இது மாரீச்சனா தான் இருக்கும் அப்படின்னு. பகவான் கேக்குறாரு, எப்படி நீ சொல்ற இது மாரீச்சனா இருக்கும் அப்படின்னா, மாரீச்சன் என்னைக்குமே அவன் தன்னுடைய சொந்த ஸ்வரூபத்தோட வரமாட்டான், இந்த மாதிரி ஏமாத்துறதுக்காக தான் வருவான், இது ஏதோ ஒரு ஆபத்து நீ போகக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றாரு. அப்ப இங்க பெருமாள் யாரு கேட்டாருன்னா சீதாதேவி தான் கேக்குறாரு. லக்ஷ்மணன் வந்து சரி நீ பரவாயில்ல நீ காவலுக்கு இரு, ஆசைப்பட்டுட்டா இல்லையா சீதாதேவி ஆசைப்பட்டதுனால நான் அந்த மானம் போய் நான் அடிச்சு ஆசிட்டு வர போறேன், மாரீச்சனை நான் அந்த மானை நான் கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமர் போறார். அப்போ இங்க சுவாதீன பதிகான சீதாதேவிக்கு தான், சீதாதேவியினுடைய பேச்சதான் பகவான் கேட்கிறார். லக்ஷ்மணன் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சாலும் கேட்கல. அப்ப நம்ம கேட்கலாம், இப்ப தாயார் சொன்னது தப்பு தானே, இப்ப இதுக்கு அப்புறம் பலது நடக்க போறது, ஏன்னா தாயாருக்கும் பெருமாள் அவதாரம் பண்ணதே அதுக்கு தானே, ராவண வதன் தானே, அது லோகக்ஷேமார்த்தம், எல்லாரையும் சாதுக்களை ரட்சிச்சு துஷ்ட நிகிரகம் பண்ணணும். அதனால அந்தனுடைய அவதார விசேஷம் அங்க தெரிஞ்சதுனாலையும் தாயார் வந்து இது எல்லாமே ஒரு நாடகம்தான் அது தெரிஞ்சுதான் பண்றான். அப்போ அந்த சமயத்துல மாரீச்சனை அடிக்கிறதுக்கு ராமன் போகணும், அந்த சமயத்துல ராவணன் வருவான் இதெல்லாம் தெரியும். எதுக்குன்னா ராவண வதத்துக்கு இது அவ பண்ற ஒரு நாடகமே தவிர அது நமக்கு அது நம்மளோட தயைக்கு தவிர. அதனாலதான் சுவாதீன பதிகா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா தயாதேவி வந்து பகவானை சுவாதீனமா வச்சுட்டு இருக்கா அப்படின்றதையே இங்க வந்து சுவாமி தேசிகன் எடுத்து சொல்ற. அடுத்தது ராஜ பத்னிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பத்னிகள் இருப்பா ஒரு ராஜாக்கு, அதுல பட்ட மகிழ்ச்சின்றது யாரா ஒருத்தர் தான் இருப்பான். அதுக்கப்புறம் தர்மத்துக்காக சில பேர் ராஜாக்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்பா. தர்மம்னா இப்ப என்னன்னா அடுத்த ராஜ்யமும் நம்மளும் சண்டை இல்லாம போகணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவான்னா அந்த ராஜாவுடைய பெண்ணை இவ கல்யாணம் பண்ணிப்பா, இரண்டாம் கல்யாணமும் அந்த மாதிரி பண்ணிப்பா. அப்ப அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் சில நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தர்மத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது. சில பேர் போகத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு. அதுக்கு உதாரணமா சொல்ல போனோம்னா கூட தசரதருக்கு மூணு மனைவின்னு சொல்லும் பொழுது கௌசல்யா சுமித்ரா கைகேயி அப்படின்னு, அதுல கௌசல்யா அம்மா மாதா வந்து பட்ட மகிழ்ச்சியாகவும், சுமித்ரா தேவி தான் தர்மத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டவளாகவும், போகத்துக்காக ஆசைப்பட்டு கைகேயி கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கு. அதுல பகவானுக்கு அனந்த கோட்டி கல்யாண குணங்கள் எல்லாமே வந்து பகவானுடைய ராணிகள் அப்படின்னு வச்சிருந்தா, ஆனா பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு எடுக்கும்பொழுது தயாதேவி தான் சுவாமி தேசிகன் நீங்க எடுக்கிறேன் அந்த தயை. அதுக்கப்புறம் மத்தவா எல்லாரும்
தயாதேவிக்கு கைங்கரியம் பண்றதுக்காக முன்னையும் பின்னையுமே இருக்கா மற்ற குணங்கள்லாம் அப்படின்னு இங்க சுவாமி தேசிக்கிறார். அதே மாதிரி அபிநிகிலோக சுச்சரித முஷ்டின் தயமுரித மூர்ச்சனா ஜுஷ்டம் சஞ்சீவயது தயே மாம் அஞ்சன கிரிநாத ரஞ்சனி பவதி. நம்மளுடைய பாபங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவோ ஜென்ம ஜென்மமா யுக யுகமா நம்ம வந்து திருப்பி 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 இந்த லோகத்துல பிறந்து எவ்வளவோ பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அதுல வந்து என்ன ஆகுதுன்னா சில புண்ணியங்களும் பண்றோம், ஆனா புண்ணியங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, பாவங்கள் தான் அதிகமா இருக்கு. பாவங்கள் மனசால நினைச்சா கூட அது பாவம் தான், இன்னொருத்தரை பத்தி தப்பா நினைச்சா கூட அது பாவம் ஆயிடுது. அப்போ இங்க வந்து என்ன சொல்றேன்னா, திமிங்கலம் அப்படின்றது சங்கல்ப சூரியோதயத்திலே சுவாமி தேசிகன் சொல்ற பாவங்கள்லாம் வந்து திமிங்கலம் மாதிரியா. இப்ப நம்ம ஒரு நல்லது பண்ண போறோம், ஒருத்தருக்கு வந்து தானம் பண்றோம், அந்த தானம் பண்ணிட்டு என்ன பண்றோம், அவரையே பிடிச்சி எக்கச்சக்கமா திட்டி விடுறோம், அப்ப பாகவத அபச்சாரம் ஆயிடுது. அந்த பாவத்தினால என்ன ஆயிருதுன்னா, இப்ப பண்ண புண்ணியம் இருக்கு இல்லையா, தானம் பண்ண புண்ணியம் போயிடுது. அப்ப இந்த திமிங்கலம் எப்படி சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் சாப்பிட்டுருமோ, நம்ம பண்ற இந்த சின்ன புண்ணியங்கள்லாம் பாவம் சாப்பிட்டுருது. நம்ம வந்து பகவான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு புண்ணியம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது கைங்கரியத்துல நம்ம நிறைய அபச்சாரங்கள் பண்ணிடுறோம், அப்ப அதுல பாவங்கள் ஆயிடுது. சரி, பாவத்தை கழிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு போனா அதுக்கும் அது போய் அபச்சாரத்துல முடிஞ்சிருது. அப்ப பார்த்தா நம்ம பண்ண ஜென்மாக்கள்ல பல பல மூட்டைகளாக சேர்த்து வச்சது பாவம் மட்டும்தான். அதனால என்ன ஆயிடுதுன்னா, மூர்ச்சனா அதிருஷ்டம், மூர்ச்சையை நம்ம இருப்போம், மூர்ச்சையிட்டோம், பாவத்தை பண்ணி பண்ணி பாவத்தினால நம்ம மூர்ச்சையாயிட்டோம் அப்படிங்கிறார். இங்க மூர்ச்சைனா என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, ஞானம் உண்மையான ஞானம் இல்லாதபடி ஏதோ இதெல்லாம் இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கு. தசைகள்னு பார்த்தா சாஸ்திரத்திலேயே நமக்கு சொல்லியிருக்கு எப்படின்னா, அது வந்து ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அப்படின்னு மூணு இது நிலைகள் இருக்கு. அப்படின்னா முழிச்சுட்டு இருப்போம் நம்ம எப்பயுமே பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து முழிச்சுட்டு இருக்கலாம் இல்ல தூங்கிட்டு இருக்கலாம். ஒன்னொன்னு கனவு, கனவு வந்து எப்படின்னா பூர்த்தியா முழிச்சுட்டு இல்லாம பூர்த்தியா தூங்காம கனவு கண்டு இருப்போம், அந்த கனவுமே சத்தியம் அப்படின்றது தான் நம்ம சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம். அதுவுமே பகவான் வந்து நம்மளுடைய புண்ணிய பாவத்தினாலதான் அந்த கனவுலையும் கெட்டது வரும், அப்படியே நம்மள யாரோ அடிக்கிற மாதிரி கனவு வரும், திடீர்னு எழுந்து பார்ப்போம், அந்த மாதிரி பயங்கரமான கனவுகள்லாம் வந்து நம்ம பண்ண பாவத்தினால வருது. இதே பகவத் விஷயமா இருக்கும்பொழுது ஏதோ நம்ம நல்லது பண்ற மாதிரியும், பெருமாளே சில பேர் கனவுல வரா மாதிரியும் அப்படி வந்தா அது நம்மளுடைய புண்ணியத்தினால வர கனவு, அதனால கனவுமே சத்தியம் அப்படின்றது தான் நம்ம சம்பிரதாயம். அப்போ அந்த கனவுல இருக்கிறது வந்து பூர்த்தியா தூக்கமும் இல்லாமல் பூர்த்தியா முழிச்சுட்டு இல்லாமல் இருக்கும். இன்னொரு இது நிலை பார்த்தோம்னா மூர்ச்சை, அது மூர்ச்சை வந்து இப்ப கோமா ஸ்டேஜ் மாதிரி, இந்திரியங்கள்லாம் சில இந்திரியங்கள் தான் ஒர்க் பண்ணோம், அது நமக்கு எதுவுமே தெரியாது, அப்படியே இருக்கும் அவ்வளவுதான். எழுந்துப்போமா எழுந்துக்க மாட்டோமா எதுவுமே தெரியாது, டாக்டரே சொல்லிடுவா தெரியாது, எப்ப கோமால இருந்து வருவேன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னுடுவா அந்த மாதிரி. ஆனா பிராணம் போல தூக்க நிலைன்னு சொல்லிட முடியாது, தூங்கிறது வேற மூர்ச்சை வேற, இது ரெண்டுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தூக்கம்ன்றது நேச்சர், நேச்சராகவே நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த லோகத்துல எப்படி இருக்கோம்னா, பாவங்கள் பண்ணி 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 உண்மையான தர்மம் எதுன்னு தெரியாம ஒரு மூர்ச்சையாய் நம்ம இருக்கோம். அப்போ தயாதேவியே நீ என்ன பண்ணணும்னா, சஞ்சீவயது தயேமாம் அஞ்சன கிரினா தரஞ்சனி பவதி, எங்களுடைய மூர்ச்சையை போக்குறதுக்காக சஞ்சீவினி அதை எடுத்துன்னு வந்து எங்களை இந்த மூர்ச்சையிலேருந்து எழுப்பணும் அப்படிங்கிறார். ராமாயணத்துல ஹனுமான் சஞ்சீவினி மலை கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம வந்து நமக்கு தெரியும். அந்த மாதிரி இங்க அஞ்சனகிரிநாதன் போடுறதே அதுக்குதான், அஞ்சனகிரிநாதன்னா அதே அஞ்சனாத்ரியில தபஸ் பண்ண ஹனுமாருடைய அம்மா அந்த இடத்துலதானே சுவாமி திருவேங்கடமுடியான் எழுதியிருக்கார், அது ஒரு மலை, சப்தமலையில அஞ்சனாத்ரி ஒரு மலை. அப்போ அங்க என்ன சொல்றேன்னா, ராமாயணத்துல திருஷ்டாந்தத்தை எடுக்கிறார், ராமாயணத்துல ரெண்டு வாட்டி ராமனும் லக்ஷ்மணனும் மூர்ச்சையிட்டான் அப்படின்ற, இந்திரஜித்தோட யுத்தம் பண்ணும் பொழுது முதல்ல நாகபாசுரம் போட்டான், நாகபாசுரத்துல இவா ரெண்டு பேரும் மூர்ச்சையிடுறான். அப்ப கருடர் வந்தேர், கருடர் வந்து அந்த நாக இதுல இருந்து பெருமாளை ராமர் லக்ஷ்மணர ரட்சிக்கிறார் அப்படின்னு. ரெண்டாவது வாட்டி இந்திரஜித்தோட சண்டை போடும்போது பிரம்மாஸ்திரத்தை போட்டான், பிரம்மாஸ்திரத்தை, அந்த பிரம்மாஸ்திரம் அப்படின்றது அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு நம்ம கட்டுப்படணும், ஏன்னா அது அப்பேற்பட்ட அஸ்திரம், அதை வந்து பகவான் அந்த பிரம்மாவுக்கே சிருஷ்டிச்சவர் திருவேங்கடமுடியான் தானே, ராமர் தானே அவதாரம். ஆனா அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படணும், அது லோகத்துக்காக அந்த பிரம்மா அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்படணுமேன்னு அவர் மூர்ச்சியாரே தவிர
அது நிஜமா அது அடிபட்டு கீழே விழுந்தவர். அப்ப மூர்ச்சி ஆகும்பொழுது அப்ப என்ன எல்லாரும் அங்க இருக்கிறவாள்லாம் கூடி பேசுறா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஹனுமார் இருக்கிறான்னு பாரு அப்படின்னு வந்து ஜாம்பவான் சொல்ல, ஏன்னா மத்த யாரும் ஹனுமார் மூர்ச்சியாய் மத்த யார் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஹனுமார் போல ஒரு இந்த இதுக்கு அவர்தான் வேணும் அப்படின்னு சஞ்சீவினி அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தா அவ மூர்ச்சையிலிருந்து அவளை ரட்சிச்சிடலாம்னு சொல்லும் பொழுது அவர் அங்கேருந்து போய் ஆகாச மார்க்கமா போய் சஞ்சீவினியை தேட முடியாம அந்த பூர்த்தியா அந்த மலையவே எடுத்துட்டு வந்துடுறாரு அப்படின்னு. அந்த மலை அந்த வர வேகத்திலேயே அவள்லாம் வந்து மூர்ச்சையிலிருந்து எழுந்தா அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்படி அதே மலைதான அன்னைக்கு அந்த அந்த ஹனுமாருக்கு எப்படி அப்பேற்பட்ட பகவானியே ரட்சிக்கிற அளவுக்கு அவருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம் எப்படி கிடைச்சதுன்னா, அந்த தாயாரான அஞ்சனாத்ரி தேவி தபசு பண்ணா. எங்க தபசு பண்ணா? இதே திருவேங்கடமுடியார் வாசம் பண்ண இடத்துல, அஞ்சனாத்ரீஸ்வரதையா ரஞ்சனி பவதி அதே இடத்துல. அப்ப திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகம் தான் அன்னைக்கு அப்பேற்பட்ட புத்திரன் பிறந்தார். அப்பேர் அவர் எப்பேற்பட்டவர்னா, அந்த அம்மா அந்த ஒரு குழந்தையை பெற்றதே எதுக்குன்னா பகவத் கைங்கரியத்துக்காக தான். நாளை பின்ன ராமர் மூர்ச்சையானா காப்பாற்றத்துக்கு ஒரு அப்பேற்பட்ட குமாரன் வேறும் அப்படின்னே அந்த அம்மா தபசு பண்ணி திருவேங்கடமுடியான் அனுகிரகத்துல ஹனுமார் அவதாரம் பண்ணேர் அப்படின்ற மாதிரி. எப்படி அந்த ஹனுமார் வந்து சஞ்சீவினியை கொண்டு வந்து ராமலட்சுமணர்களையே மூர்ச்சையிலிருந்து எழுப்பினாலோ அதே மாதிரி இந்த லோகத்துல பாவங்களையே பண்ணி 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 நல்லதுன்னு எதுவுமே தெரியாத ஒரு வஸ்து போலே நம்மளும் இருக்கோமே, இப்படி மூர்ச்சையாயி இப்பேற்பட்ட தயாதேவியே நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி இந்த மூர்ச்சையிலிருந்து எங்களை எழுப்பணும் அப்படிங்கிற. இப்ப கூட இந்த இடத்துல கூட சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடியானே வந்து என்னை எழுப்புன்னு சொல்லல, சஞ்சீவயத்து தயேமாம் தயாதேவியே நீ வந்து என்னை ரட்சி அப்படின்றது சொல்றதுதான் இங்க வந்து விசேஷம். அந்த மாதிரி அப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்க சொல்றாரு. அந்த எப்படி இருக்குன்னா அந்த மலை சில்லுன்னு இருக்கான், காற்றுனா எல்லா இடத்துலயுமே காற்று இருக்கு, காற்று இல்லாத இடமே கிடையாது. அதே போல தயை இல்லாத இடமே கிடையாது. பகவான் இந்த சிருஷ்டி பண்ணதுல இந்த உலகத்துல ஈரேழு லோகம் எல்லா இடத்துலயுமே பகவானுடைய தயை இருக்கு, ஒரு காற்று போலதான். ஆனா அந்த தயை அந்த ரொம்ப குளிர்ச்சியாக இன்னும் அதிகமாக திருவேங்கட மலையிலே இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா காத்து சூடா கூட வரும் இல்லையா, சில பேர் வெய்ய காலத்துல ஃபேனே இல்லாம ஒருத்தரால் இருக்க முடியாது, காற்று இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஆக்சிஜன் இல்லைன்னு நம்மளால உயிரே வாழ முடியாது. ஆனா அந்த காற்று சீதளமாக எங்க இருக்குன்னா இந்த திருவேங்கடமுடியான் இருக்கிற இடத்திலே அப்படின்னு. அப்பேற்பட்ட இந்த மலையும் அந்த தயாதேவியும் சுவாமி மங்களாசாசனம் பண்ற. பகவதி தயே பவத்யா ரிஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே அப்ததிக மஜ்ஜனானாம் ஹஸ்தாலம்போ மதாக சாம்ருஜ்ஞா. ஓ தயாதேவியே பகவதியே தாயாரே அப்படின்னு, தயையே ஒரு தாயாராக தான் நீங்க கொண்டாடுற பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி அந்த தயாதேவி என்ன பண்றா அப்படின்னா ஒரு சுனாமி போல வரலாம். அந்த தயைன்றதே ஒரு சாகரம், அந்த தயா பிரவாகத்துல நம்ம பண்ண பாவங்கள் மூட்டை மூட்டையான பாவங்கள்லாம் அடிச்சுண்டு போறதான். அதுதான் சொல்லும்போது அப்ரதிக மத்தியானம் தடையில்லாம அந்த பாவங்கள் தடையில்லாம முழுகின்று இருக்கு. அந்த தயா சாகரத்துல அப்பேற்பட்ட பிரவாகத்துல நம்ம பண்ற பாவங்கள்லாம் அடிச்சுண்டு போறது. ஆனா உண்மையிலேயே என்னன்னா பாவம் நம்ம பண்ண பண்ண அந்த பாவம் இருக்கு இல்லையா, அந்த பாவம் என்ன பண்ணணும், அதுக்கான தண்டனையை நம்ம கொடுக்கணும். நம்ம ஒரு பாவம் பண்றோம்னா அது நமக்கு அந்த தண்டனையை கொடுக்கணும். அந்த பாவங்கள்லாம் பார்த்தா தயாதேவி இப்படி என்ன அடிச்சுட்டு போறாளே அப்படின்னு திருவேங்கடமுடியான பார்த்து, இது நியாயமா, நீ சர்வலோக நியாமகன் அப்படின்னா பாவம் பண்ணவாளு தண்டிக்கணும், நல்லது பண்ணவாளுக்கு நீ நல்லது பண்ணணும். இப்போ இவ்வளவு பாவம் பண்ணி இவன் மூட்டை மூட்டையா இருக்கும் பொழுது அந்த தயாதேவி எங்களை அடிச்சுட்டு போறா இல்லையா அப்படின்னு அவ கையை தூக்குறாளாம், திருவேங்கடமுடியான பிரார்த்திக்கிறாளாம், இப்ப நீ என்ன ரட்சி, இவாளை நம்ம சும்மா விடக்கூடாது, நாங்க ஒண்ணு இவாளை சும்மா போட்டு இவாளுக்கு வந்து நிறைய பாவம் தண்டனை கொடுக்கலையே, பண்ண பாவத்துக்கு தானே நாங்க தண்டனை கொடுக்குறோம், அது எங்க தர்மம் தானே. இப்ப யம தர்மராஜான்னா யம தர்மராஜா, வேற யாரு இந்திரனை கூட தர்மராஜான்னு சொன்னதில்லை பாகவதத்திலே. யம தர்மராஜா அவர் அப்பேற்பட்ட பாகவதோத்தமர், ஆனா அவருக்கான அந்த வேலையை கொடுத்திருக்கார் பெருமாள். யாரெல்லாம் தண்டனை பண்ணாலோ அதை எழுதி வச்சு, யாரெல்லாம் தப்பு பண்றாலோ அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பகவான் அதை நியமிச்சிருக்கார். அவர் அதை வந்து கரெக்டா பண்றாரு. யாரு பண்றாளோ இல்லையோ, எந்த தேவதைகள் தப்பு பண்ணாலும் நிறைய பார்த்துருக்கோம் புராணத்துல, அவாவா அதுக்கான சாபங்களுக்காக இங்கேயோ வந்து இங்க பூமியில எல்லாம் பிறந்திருக்காங்கன்னா யம தர்மராஜர் இன்னி வரைக்கும் அவருடைய கணக்குல கச்சிதமாக இருக்கார். யாருக்கும் ஒரு தப்பு எக்ஸ்ட்ரா போடல, ஒரு தப்பு கம்மி போடல, அதுக்கான தண்டனை அவர் கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா. அப்பேற்பட்ட தர்ம பாகவதோத்தமர், பகவத் விஷயத்தரும் ரொம்ப பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கவர் அவர்.
அப்படி இந்த தயா பாவங்களும் அப்படிதானே, அந்த பாவங்கள் இவனுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்கு தானே அந்த பாவங்கள். அப்ப அந்த பாவங்கள் இந்த தயாதேவி பூர்த்தியா அடிச்சுன்னு போயிட்டேன்னா, அப்ப அந்த பாவங்கள்லாம் பகவான் ரட்சணம் திருவேங்கட முடியானே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இது உதாரணத்துக்கு சொல்லும்பொழுது பெரியவா எப்படி சொல்றான்னா, சமுத்திர ஜலத்துல நிறைய இந்த வந்து பாம்புகள், இந்த மாதிரி நம்ம விஷ பாம்புகள்லாம் அடிச்சுன்னு போகுது. அப்ப கரையில இருந்து நம்ம பாக்குறோம், அப்பா சந்தோஷம், சந்தோஷப்படுறோம், இதெல்லாம் விஷப்பாம்புப்பா, இதெல்லாம் வந்து சமுத்திர ஜலத்துல அடிச்சுன்னு போகுது, நம்மளுக்கு இனிமேல் எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு மனுஷா சந்தோஷப்படுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு பெரிய மரம் இருக்கான், இந்த பாம்புகள்லாம் போய் அந்த மரத்துல ஏறிட்டு இருக்கு, ஏன்னா அவ பகவானை பிடிச்சிட்டா. அப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரு கஷ்டமா இருக்கு, என்ன இது இப்படி ஆயிடுச்சு, நம்ம இது திருப்பி வந்துடும் போலயே அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த தயாதேவி அப்ப கூட விடாம சாகரத்துல அந்த பாம்பை திருப்பியும் எல்லாத்தையும் அந்த வேரோட வேறாக எடுத்துன்னு போயிடுறாளோ, அப்படி பகவான் வந்து என்னன்னா, பகவான் அவன் வந்து சர்வலோக நியாமகனால தண்டனை பண்ணவாளுக்கு தப்பு கொடுத்துதான் ஆகணும், தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அதனால சுவாமி தேசிய நீங்க ஒரு படி பெருமாளை குறைச்சி அவர் வந்து காப்பாத்தணும்னு நினைச்சா கூட அந்த பாவங்களை அதை பண்ண முடியாதபடி தயாதேவி அடிச்சுட்டு போயிடுறா அப்படின்னு. அப்கதிக மஜ்ஜனானாம் தடையில்லாம முழுகிட்டா, ஹஸ்தாலம்போ மதாகசாமிருஜா, கையெடுத்து அந்த தண்ணியில அடிச்சுன்னு போகும்போது தலையை மேலே வந்து என்னன்னா, சாதாரண குளத்துல நம்ம வந்து முழுகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முழுகும்போது நம்மளால முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேலே கையெடுத்து யாராவது காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லலாம், அப்ப மேலே கரையில இருக்கவா அந்த கையை பிடிச்சி மேலே இழுத்துருவான். சமுத்திரத்துல இருந்த போது கூட ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படலாம், சுனாமி வரும்போது அப்படி நம்மளால பண்ண முடியுமா, எத்தனை கை தூக்கினாலும் மத்தவா என்னதான் ஸ்விம்மிங் தெரிஞ்சவா இருந்தா கூட அவா கூட முழுகிடுவா. அப்ப பெருமாளால கூட அந்த கையை பிடிச்சி அவனால தூக்க முடியலையாம், அந்த பாவத்தை அந்த பாவங்களை பெருமாளால கூட தூக்க முடியல. அப்படி தயாதேவி வந்து நமக்கு கருணை பண்றா அப்படின்றது இங்க வந்து சுவாமி தேசிகன் அற்புதமாக இங்க மங்களாசாசனம் பண்றார். அதனால அப்ரதிக்கன்னு சொல்லும்பொழுது தடை இல்லாமல் அந்த பாவங்களை எல்லாத்தையும் போக்குவள் அப்படின்னு, அப்படி தயா கருண் வந்து சாகரமாக இருக்கா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. கிருபணஜனகல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்க்ரியமாத்யாம் ருஷகிரிநாத தயே த்வாம் விதந்தி சம்சார தாரிணீம் விபுதாஹ. நம்மெல்லாம் வந்து கிருபணஜனர்கள் அப்படின்னா, எதுவுமே தெரியல, பாவங்கள் தான், அதுக்கு எப்படி பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியல. பிராயஷ்சித்தத்தை நம்ம சாஸ்திரங்கள்ல எல்லாத்துக்குமே பிராயஷ்சித்தம் இருக்கு. ஒரு சந்தியாவந்தனம் எடுத்துட்டா கூட நம்ம வந்து ஒரு நிமிஷம் லேட்டா பண்றோம் அப்படின்னா பிராயச்சித்தா இருக்கேம்னு விடுவோம். சில பிராயச்சித்தங்கள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும், பண்ண பாவங்களுக்கு சில பிராயச்சித்தம்னா 10 நாள் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்லாம் இருக்கு. அப்போ அந்த சில வந்து அந்த மாதிரிலாம் நம்மளால பிராயச்சித்தம் ரொம்ப கடினமாக இருக்கும், அந்த அதுக்கு வந்து தண்டனையே அனுபவிச்சிடலாம் போ அப்படின்னு ஆயிடும். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பண்ண பாவங்கள் எல்லாம் ஒண்ணு நம்ம அனுபவிச்சே தீரணும், இல்லைன்னா பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு. பிராயச்சித்தம் சாதாரண கர்மாவோட பிராயச்சித்த கர்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நம்மலாம் கிருபணர்களாக என்ன பண்றதுன்னு தெரியாம, சில பேருக்கு எப்படி பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்ற ஞானமே கிடையாது, அப்புறம் அந்த எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாலும் அதை பண்றதுக்கான சக்தியும் கிடையாது. ஒரு கிருபணர்களாக இருக்கும் கிருபணஜன கல்பலதிகம், அப்பேற்பட்ட வாழ்க்கை ஒரு கல்ப விருட்சம் போலே இந்த தயாதேவி இருக்கார் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாதவன் செடி கீழே இருக்கான், ரொம்ப பசிக்கிறது, இன்னைக்கு எனக்கு ஆகாரம் வேணுமே அப்படின்னு நினைக்கிறான். திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து ஆகாரம் கொடுக்குறான், திடீர்னு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை வருது, இன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றது. திடீர்னு யாரோ வந்து கொடுக்குறான், எப்படிடா இது அப்படின்னு பார்த்தா, மேல கல்பக விருட்சம் இருக்கு, அந்த கல்பக விருட்சம் கேட்டதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் அது கொடுக்கும். அப்படி போல இந்த தயாதேவி நமக்காக இந்த கிருபணர்களுக்கு இருக்கா அப்படின்னு. கிருதாபராதஸ்ய நிஷ்க்ரியமாத்யாம் அப்படின்னு, என்னென்ன எவ்வளவு எவ்வளவு அபராதங்கள் நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண முடியாது, அதுக்கு ஒரே ஒரு பிராயச்சித்தம் தான், அது இந்த தயாதேவி கிட்ட இந்த சரணாகதி. நான் பண்ணது பாவம், என்ன ரக்ஷி அப்படின்னு சொல்றதை விட வேற எந்த பிராயச்சித்தமும் கிடையாது அப்படின்னு. பிராய்ச்சி கிடையாதுன்னு இல்லை, அந்த பிராயச்சித்தம் நம்மளால பண்ண முடியாததுனால இங்க சரணாகதியே முக்கியம் அப்படின்னு, அதுவும் தயாதேவி கிட்டேயே அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க சொல்றேன். அப்படி ரிஷகிரிநாத தயே துவாம், இதே மாதிரி இங்கேயுமே யாருக்கு சரணாகதி, யாருக்கிட்ட போய் பண்ணுவேன்னா, ரிஷகிரிநாதனான திருவேங்கடமுடையானோட தயே துவாம் விதந்தி சம்சார தாரிணீம் விபுதாக அப்படின்னு. இந்த சம்சாரங்களிலே கஷ்டம், அதுலேருந்து தப்பிக்கணும்னா நமக்கு ஒரே வழி, ஏன்னா இந்த புண்ணிய பாவத்தினால்தான் நம்ம இந்த சம்சார சம்சாரத்திலே இருக்கும். புண்ணிய பாவம் ரெண்டுத்தையுமே தொலைச்சிட்டா நமக்கு மோட்சம் வந்துடும், அங்கே ஆனந்த லோகத்தில் பகவானோட இருந்து கைங்கரியம் பண்ணலாம். நம்ம இங்க பிறக்கிறதே காரணமே புண்ணிய பாவத்தினால தான்,
எவ்வளவு ஜென்மமும் அத்தனை புண்ணிய பாவங்களையும் பகவான் எண்ணி வச்சிருக்கான் இவாளுக்கு, அதை இவன் அனுபவிச்சேதான் ஆகும். அப்ப இந்த சம்சார சாகத்திலிருந்து தப்பிக்கிற ஒரே ஒரே வழி அந்த தயாதேவி கிட்ட சரணாகதி பண்றதுதான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசனம் பண்ற. ரிஷகிரி கிரகமேதி குணா போதபலைஸ்வர்ய வீரிய சக்தி முகாக தோஷாபவே யுரயதே எதினாமதையே துவயாவினா எதினாமதையே துவயாவினா பூதாக அப்படின்னு. ரிஷகிரி இங்க வந்து ரிஷகிரி கிரகமேதி குணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் திருவேங்கடமுடையான் ரிஷகிரியில ஒரு கிரகமா வச்சுட்டு அங்க இருக்கார் நமக்காக. அவருடைய குணங்கள்லாம் பார்த்தா நிறைய குணங்கள் இருக்கு இல்லையா, கல்யாண குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது போத பலைஸ்வர்ய வீரிய சக்தி முகாக அப்படின்னு. போத அப்படின்னா ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, முகாகனா தேஜஸ். இப்பேற்பட்ட பகவானுடைய குணங்கள் எல்லாமே தயைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு வச்சுப்போம், அவருக்கு தயையே இல்லை. ஆனா மற்ற குணங்கள்லாம் இருந்ததுன்னா அது ஒரு தோஷமா தான் இருக்கும்ன்ற பகவானுக்கே. அப்ப சாதாரணமா ஒருத்தர் இருக்கான், அவ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம், அவன் வந்து மகா ஜ்ஞானியா இருக்கான் ஆனா அவனுக்கு தயை இல்லை. ஒருத்தர் போய் கேட்கிறார், அடியன் நீ படிச்சது எனக்கு சொல்லிக் கொடுக்குமேன்னு, உனக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது போ அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு அந்த தயை இல்லை. தயை இருக்குன்னா அவனுடைய ஞானத்தை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரும் சத்மார்க்கத்திலே வரணும் அப்படின்னு இருக்கணும் இல்லையா, அதுதான் தயை. அப்ப தயை இல்லாத எவ்வளவு ஞானம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம், பிரயோஜனமே இல்லாம போயிட்டு இருக்கு. இப்ப சில டெரரிஸ்ட் எல்லாம் இருக்கு, அவளுக்கு எல்லாம் சம மைண்ட், சம ஜானம், எப்படி வந்து ஒரு பிளேன் கிராஷ் பண்ணணும்ன்றது அவளுக்கு எவ்வளவு மூளை இருந்தா அத்தனை போலீஸ்களுக்கு கண்ணுல மண்டி அவளால உள்ள போக முடியும். அப்ப அவளோட மூளை எதற்கு பிரயோஜனப்படுறது? அப்ப ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக இல்ல, ஒருத்தரை ரட்சிக்கிறதுக்காக இல்ல, ஆனா ஒருத்தரை வந்து அதர்மம் பண்றதுக்காக அந்த ஞானம் பிரயோஜனப்பட்டதுன்னா அது பிரயோஜனம் இல்லாம ஆயிட்டுருது. அதே மாதிரி பலம் எதுவான எடுத்துக்கலாம், ராவணன் போல பலவான் உண்டா, அவனை போல சக்தி உண்டா, வேற யாருக்காவது? இப்ப ராமனுக்கும் சக்தி உண்டு, ராவணனுக்கும் சக்தி உண்டு. அப்ப எது முக்கியம் அப்படின்னா, ராவணனாலே நிறைய பேர் கஷ்டப்பட்டா, ஆனா ராமனாலே நிறைய பேர் அவரை ஆசிரியச்சு அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டதுனால. அப்போ பலம் இருந்தாலும் பெருமாளுக்கே கூட இப்பேற்பட்ட குணங்கள் இருந்தா கூட அந்த தயைன்னு ஒரு குணம் இல்லாத போனா மற்ற குணங்கள்னாலே பிரயோஜனமே இல்லை. சுவாமி தேசிகன் இன்னும் ஒரு படி மேல போற, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல, அது தோஷமாக போய் முடிஞ்சிரும் அப்படிங்கிற. அப்போ எந்த ஞானத்தை அவன் தப்பான வழியில போனா அது தோஷத்துல போய் முடியறது இல்லையா, அதனால வந்து அது தோஷாபவேயுரையத்தே மொத்தமாவே அது தோஷத்துல போய் முடிஞ்சிடும். எதினாம தயே துவயா அவினா பூதாக அப்படின்னு, உன்னை தவிர்த்து இந்த குணங்கள் இருந்தால் அது தோஷம்தான், நீ இருக்கிறதுனாலதான் இது கல்யாண குணங்கள் அப்படின்னு பகவானுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் ஒரு பகவானுக்கு கல்யாண குணங்கள் தான், தயையோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இவாளுக்கு பெருமையே தவிர இவா தனியா இருந்தா இவா ஒரு தோஷம்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க ஆச்சரியமா சொல்றாரு. அதுல வந்து பகவான் அப்படின்னு சப்தத்துக்கே வந்து விஷ்ணு புராணத்துல வருது, கோ நாம ரூபே பகவத் பதார்த்தாத் அப்படின்னு. பகவான் அப்படின்றது ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, எல்லாருமே பகவான் கிடையாது, நம்ம சொல்லச்ச வியாச பகவான் அப்படின்னு சொன்னா கூட பகவான்றவன் ஒருத்தன் தான், அவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் தான், அவர் தான் பகவான். அது ஏன் பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அங்க வந்து ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்யஸ்ரீயா வைராக்யஸ்ய மோக்ஷஸ்ய சகனம் பகவத் தீர்த்தனஹா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐஸ்வர்யம் பூர்த்தியாக இருக்கணும், சமக்ரமாக இருக்கணும். கொஞ்சம் ஐஸ்வர்யம் இருந்ததுன்னா இன்னைக்கு நான் நல்ல பணக்காரனா இருக்கேன், நாளைக்கு ஏழை ஆயிட்டேன்னா அது பிரயோஜனம் இல்லை. அனாதி காலமாக எப்பவுமே பகவான் பூர்த்தி ஐஸ்வர்யத்தை உடையவன், தர்மத்தை உடையவன், அதுக்கப்புறம் வைராக்கியத்தை உடையவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். மற்ற யாருனாலையும் மோட்சத்தை கொடுக்கக்கூடாது, பகவானால மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். அப்படி இந்த குணங்கள் பூர்த்தியா யார்கிட்ட சமக்ரமாக யார்கிட்ட இருக்கோ, ஞானம் இதெல்லாம் இருக்கிறவாதான், இதனால் இருக்கிறதுனால தான் அவனுக்கு பகவானே நம்ம சொல்றோம், அவன் பகவான். இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவன் பகவான், அது ஒருத்தருக்கு தான் இருக்கு, அதுதான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு. அப்பேற்பட்ட சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன், இப்பேற்பட்ட குணங்கள் எல்லாமே, இந்த குணங்கள் இருந்தாதான் பகவான் சொன்னாலும், தயையோட கூடி இந்த குணங்கள் இருந்தாதான் அது பகவானுக்கு பெருமையே தவிர, தயை இல்லாத இந்த குணங்கள் இருந்தா அது தோஷத்திலேயே போய் முடியும் அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் சொல்ற. அதே மாதிரி எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தா கூட, தனிக்கனா இருந்தா கூட என்ன பண்றது, அவனுக்கு தயை இல்லைன்னா ஒருத்தர் வந்து பாவம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு 100 ரூபாய் கொடு அப்படின்னா அதெல்லாம் முடியாது போ அப்படின்னா
அதுக்கு அதுக்கான பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. எந்த ஒரு குணத்துக்குமே தயைங்கிற ஒரு குணம் இருக்கணும் அப்படின்றது. ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதி நிம் ஜகதா பத்மா சகாய கருணே பிரதிசஞ்சர கேலிமாச்சரசி. அடுத்த மூணு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் எடுக்கிறார். பகவான் பண்ற லீலைகள்லே முக்கியமான லீலைகள் அப்படின்னு பார்த்தா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இது மூணும் ரொம்ப முக்கியமான ஒரு லீலைகள். அதுல பகவான் ஏன் இதை பண்றார் அப்படின்னா பல பேர் சொல்றாரு, அவர் ஒரு அவர் லீலையாக பண்றார், அவர் சங்கல்பித்து பண்றார் அப்படின்றா. சுவாமி தேசிகன் சொல்றாரு அவருடைய தயை அதனாலதான் அவர் பண்றார் அப்படின்னு. அதை முதல்ல அப்ப எல்லாருமே என்ன, முதல்ல நம்ம சிருஷ்டில இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனா சுவாமி தேசிகன் முதல்ல பிரளயத்தில இருந்து ஆரம்பிக்கிறார். சிருஷ்டி பண்றார், அதுல மனுஷால படைக்கிறார் அப்படின்னா அது ஒரு தயைன்னு சொன்னா கூட சரி புரிஞ்சிக்கலாம். பகவான் ஏன் பிரளயத்தை உண்டாக்குறாருனா பிரளயத்துல எல்லாரும் அந்த சமுத்திர நதியில எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவா அப்படின்னா அது போய் ஒரு தயைன்னு சொல்லலாமா? எல்லாரும் வந்து ஒரு பெரிய சமுத்திர ஜலத்துல பிரளய காலத்துல எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவானா, இதையே போய் தயைன்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு அப்படின்னா சுவாமி சொல்றாரு ஆசிருஷ்டி சந்ததான ஆசிருஷ்டி அனாதிகாலமாக சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சலேருந்து அன்னியிலிருந்து ஜென்ம 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 ஜென்மமா நீ என்ன பண்ணனா சந்ததானாம் குட்டி போட்ட மாதிரி குழந்தை குட்டி குட்டின்னு பாவத்தை தானே பண்ணிருக்க. பகவான் ஜென்மாவை எதுக்கு கொடுக்கலான்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ண பாவத்தினால இந்த ஆத்மாவுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த பாவத்தை அனுபவிச்சு இந்த ஒரு ஜென்மால நீ அனுபவிச்சு முடிச்சு மோட்சத்துக்கு வா அப்படின்றதுக்காக தான் இந்த ஜென்மாவையே கொடுக்குறான். இந்த ஜென்மாவை நம்ம பாவத்தை போக்குறதுக்கான நம்ம என்ன பண்றோம், இன்னும் நிறைய பாவங்கள் பண்ணி இன்னும் பத்து ஜென்மாவுக்கு சேர்த்து போக்கடிக்கிறதுக்காக இன்னொன்று ஒரு பத்து ஜென்மாவுக்கு உண்டாக்குறதுக்காக நம்ம பண்ணிக்கிறோம். ஒரு கோடவுன் இருக்கு, அந்த கோடவுன்ல இருக்கிற மூட்டை மூட்டை மூட்டையா அழுக்கு சேர்த்துட்டு இருக்கான், போட்டு தேவையில்லாத வஸ்துவெல்லாம் மூட்டை மூட்டையா கொண்டு வரான். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா பெருமாள் இது இது என்ன பண்றது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நாளைக்கு அதை பூட்டி வச்சு இவன் கொஞ்ச நாள் சரி ஒரு மணி நேரம் நீ உள்ள போ இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிடான்னா அது ஒரு மணி நேரம் கதவை திறந்து திருப்பி இருக்கிற மூட்டையெல்லாம் எடுத்து உள்ள போட்டானா என்ன பண்றது. அப்ப இது ஒரு உதாரணம் அப்படித்தானே, அவர் ஜென்மாவை கொடுக்கறதே நம்ம புண்ணிய பாவத்தை தொலைச்சிட்டு மோட்சத்துக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா அந்த ஜென்மாவில இன்னும் நிறைய பாவங்கள் பண்ணி பல ஜென்மாவை நம்ம இன்னும் சேகரிச்சுட்டே போறோம். அப்ப பெருமாளுக்கே என்ன ஆகுதுன்னா அப்ப இவனை என்னதான் பண்றது, இப்ப திருப்பி திருப்பி பாவம் பண்ணிட்டே இருக்கான், இப்ப இவனுக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுக்கறது தான் அப்படின்னா அந்த லோகத்திலேயே கலியுகம் அந்தத்துல பார்த்தோன்னா எல்லாருமே பாவம் பண்ணி தர்மம்னா என்னன்னே மறந்து போயிட்டு தர்மம்னா எந்த கடையில விற்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போய் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுண்டு அதர்மமே பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இப்ப திருப்பியும் இவனுக்கு சின்ன சின்ன தண்டனை என்ன தண்டனை கொடுத்தா எதுக்கு தண்டனை கொடுக்குறா, ஒரு ராஜா வந்து தண்டனை கொடுக்குறா கோர்ட் ஒரு தண்டனை கொடுக்கறது எதுக்கு, நீ திருந்துறதுக்கு தான், நீ திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தண்டனை பிரயோஜனமே இல்லாம போயிடும் இல்லையா. அப்ப அந்த ஜென்ம அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா பிரளயத்தை உண்டாக்கிட்டு அவனை வந்து கொஞ்ச நாள் அப்படியே தூங்கட்டும் அப்படின்றதுதான், வேற வழியே கிடையாது. இப்போ ராத்திரி ஃபுல்லா கொட்டம் போட்டு இருக்கு குழந்தை அப்படின்னா அம்மா சும்மா விட்டுருவாள், சரி விளையாடிட்டோமே விளையாடிட்டோமே ராத்திரி 11-12 அப்படியே விளையாடிட்டோமேன்னு ஒரு அடியை போட்டு பரவாயில்ல தூங்குடா அப்படின்னுவா. அந்த மாதிரி இதுங்க பாவம் பண்ணி 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 இப்படி இருக்கிறதுனால பகவானே பிரளயத்தை உண்டாக்கிட்டு தன் பிரளயத்துல உண்டாக்குறானா அவன் தன்னுடைய வயிற்றிலேயே எல்லா இந்த சேத்தனர்களையும் வச்சு காப்பாத்திட்டு இருக்கான். அந்த பிரளயம்ன்றது எவ்வளவு காலம் அப்படின்னா அது ஏதோ 10 நாள் 5 நாள் கிடையாது, 10 பக்கத்துல ஒரு 0, 100, 1000 அப்படின்னு போடும் இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவு ஜீரோனா 17, 0, 10 to the power of 17 அவ்வளோ. அப்படி அது ஒரு பரார்த்த காலம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி ரெண்டு பரார்த்த காலம் இவாள் தன்னுடைய வயிற்றிலேயே வச்சுண்டு இந்த ஜெகத் சிருஷ்டி எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றிலேயே வச்சுண்டு அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு இவா இப்படியே இருக்கட்டும் இல்லைன்னா இவா இப்படியே பாவங்கள் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு. ஆனா பிரளயம் முடிஞ்சு திருப்பி சிருஷ்டி பண்ணும்பொழுது நம்ம பாவங்கள்லாம் போயிடுமான்னா அப்படி கிடையாது. அந்த சமயத்திலையும் பகவான் யார் யார் என்ன பாவம் இவாள்லாம் பண்ணியிருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த சிருஷ்டியில அவளுக்கு அந்தந்த பிறவியை தான் கொடுக்குறான். அதை மேற்கொண்டு இன்னும் விஸ்தாரமாக பார்ப்போம் இந்த ஸ்லோகத்தை அடுத்த வாரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.